2020 ஸ்டார்ட் ஆனதும் தெரில, ஏண்டு ஆனதும் தெரியலன்ற மாதிரி ஒரு வருஷம் கடகடன்னு ஓடிடுச்சு. பரவாயில்ல, 2021 ரொம்ப சந்தோஷமாக நலமாக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்ம ஒவ்வொரு இயர் வரும்போதும் கண்டிப்பாக ரெண்டு விஷயம் பண்ணியிருப்போம். ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா கேலண்டர் வாங்குறது, ரெண்டாவது பார்த்திங்கன்னா ரெசல்யூஷன்ஸ். ஹாஃப் இயர் எக்ஸாம் முடிஞ்சு எப்போ ஸ்கூல் போனாலும் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, கிளாஸ் டீச்சர் கேட்பாங்க ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டாக எழுப்பி, உங்கள் ரெசல்யூஷன் என்ன, நீங்கள் என்ன ரெசல்யூஷன்ஸ்லாம் இப்போ ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கண்டிப்பாக கேட்பாங்க. அப்போ எல்லோரும் பொய் சொல்ல மாட்டோம், கிளாஸில் ஃபஸ்ட் ரேங்க் வருவோம், மேத்தமேட்டிக்ஸில் சென்டம் எடுப்போம், இப்படின்னு பல பல ரெசல்யூஷன்ஸ் சொல்லுவாங்க. கேட்கும் போது நல்லா ஜாலியாக தான் இருக்கும், கொஞ்சம் டைம் பாஸ் வேறு ஆகுமா, சூப்பராக இருக்கும். ஆனால் இந்த ரெசல்யூஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் பண்ண மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. பட் ரெசல்யூஷன்ஸ் எடுக்கிறதே வந்து ஒரு குட் ஹேபிட் தான். அப்போ தான் நமக்கு என்னென்ன விஷயங்கள் பிடிக்குது, நம்ம என்ன அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறோம், அதெல்லாம் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஏன் இதை வந்து நம்ம எப்போவுமே ஃபாலோ பண்ணுறதுக்கு, கம்ப்ளீட்டாக அச்சீவ் பண்ணுறதுக்கு கஷ்டப்படுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, அதுக்குன்னு சில ரெகுலேஷன்ஸை வந்து நம்ம கரெக்டாக பண்ணாதது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்போ என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட் திங், கோல்ஸ். இந்த வார்த்தை பார்த்திங்கன்னா இல்லாத கான்செப்டே இல்லை இப்போது. டு டூ லிஸ்ட் கோல்ஸ், கேரியர் கோல்ஸ், ஃபிட்னஸ் கோல்ஸ், ஃபினான்ஸ் கோல்ஸ் இப்படின்னு பல பல கோல்ஸ் வந்துருச்சு. ஆனால் தப்பு கிடையாது, எல்லா கோல்ஸையுமே நம்ம எழுதி வைக்கணும். இப்படியே இந்த ஆடியோ கேட்கும் போது அப்படியே போய் ஒரு நோட் புக்கை எடுத்து உங்களுக்கு என்னெல்லாம் கோல்ஸ் இருக்குது இந்த வருஷத்துக்கு அப்படின்னு எல்லாத்தையும் ஜாட் அவுட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட், ப்ரியாரிட்டைஸ். ப்ரியாரிட்டைஸ் அப்படின்னு இந்த வார்த்தையை கேட்டதுமே மனமடன்ட்டு எல்லோரும், சரி ஓகே இப்போ கோல்ஸ்லாம் எழுதிட்டோம், இப்போ இதை நம்ம கண்டிப்பாக எது ஈஸி எது டிஃபிகல்ட் எது நமக்கு மாடரேட் லெவல் அப்படின்னு பிரித்து வச்சிடணும் போல அப்படின்னு பண்ணாதீங்க. நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எது உங்களுடைய மோஸ்ட் ஃபேவரட், எது லீஸ்ட் ஃபேவரட், எது மாடரேட்டான ஃபேவரட் அப்படின்னு தான் நம்ம ப்ரியாரிட்டைஸ் பண்ண போகிறோம். ஏன் நம்ம வந்து டிஃபிகல்ட்டி ஈஸி லெவல் செக் பண்ணாமல் இது பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில ஈஸி கோல்ஸ் உங்களுக்கு பிடிக்காமல் கூட இருக்கலாம், சில டிஃபிகல்ட் கோல்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதாக கூட இருக்கலாம். எப்போவுமே நமக்கு எது ரொம்ப ஹாப்பி தருதோ அதை பண்ணுறது நம்ம கோல்ஸ் மட்டும் இல்லைங்க, நம்ம வாழ்க்கையுமே வந்து வேறு இடத்துக்கு கொண்டு போகும். தேர்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹர்டில்ஸ். நோ யுவர் எனிமி வைல் பேட்லிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த கோல்ஸ்லாம் அச்சீவ் பண்ணுறதுக்கு எப்போவுமே நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க, சரி நம்ம ஏதோ ஒரு இதில் அப்படியே விட்டுட்டோம் போல அப்படின்ட்டு. அதான் இல்லை, ஒவ்வொரு கோலுக்குமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஹர்டில் கண்டிப்பாக இருக்கும். இப்போது நீங்கள் ஒரு டூ வீலர் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா மேபி அது ஃபினான்ஸ் ஹர்டலாக இருக்கலாம். நீங்கள் வந்து கெரியர் டெவலப்மெண்ட்டில் வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் இல்லாமல் இல்லை லேசினஸ்ஸாக கூட இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் முதல்ல உங்கள் ஹேர்டில்ஸை தான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கோல்ஸ் எழுதிட்டோம், அதை வந்து ப்ரியாரிட்டைஸ் பண்ணிட்டோம், அதிலே வந்து உங்களோட எனிமீஸ் யார் அப்படின்றதும் நம்ம செக் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட், ரிவார்ட். நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு இதெல்லாம் பண்ணும்போது நமக்கு ஏதாவது ஒரு எக்ஸைட்மெண்ட், ஒரு பஞ்ச் வேணும் இல்லையா, அதுக்கு தான் இந்த ரிவார்ட் செக்ஷன். உங்களுக்கு என்னென்ன ஏதாவது வாங்கணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஒரு ஷூ வாங்கணும்னு நினச்சிங்களாவோ, இல்லை ஒரு நல்ல ஒரு பிராண்டட் ஃபோன் ஒரு ஹேண்ட்பேக், என்ன வாங்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் ஒரு கோல் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் வாங்குறத ஒரு ஹேபிட்டாக வச்சு பாருங்களேன். ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கோல் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போக ஆரம்பிக்கும். இதை நான் நிறைய தடவை பண்ணி சக்ஸஸும் ஆயிருக்கேன் இந்த விஷயத்தில். சின்ன சின்னதை தான் பண்ணுவேன், பட் எனக்கு அது எண்ட் ஆஃப் த கோல் பார்த்திங்கன்னா நான் ரொம்ப அந்த ரிவார்ட் எனக்கு கொடுக்கும்போது நான் ஹாப்பியாக ஃபீல் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து என்விஷன். என்விஷன்னா வேறு ஒன்றும் இல்லைங்க, மனக்குவம் கண்ணோட்டம் தான். இப்போது நீங்கள் நினைக்கிறீங்க, நான் வந்து ஒரு கம்பெனிக்கு சிஇஓ ஆகணும் அப்படின்னு நினைக்க, உங்களுடைய ஒன் ஆஃப் த எய்ம் கோல்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து அதை திங்க் பண்ண ஆரம்பிக்கணும். இப்போது நான் நான் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி அதுக்கு சிஇஓவாக ஆனேன் அப்படின்னா நான் என்ன ட்ரெஸ் போட்டுட்டு போவேன், எப்படி நான் ஒர்க் பண்ணுவேன், எப்படி ஒரு போர்ட் மீட்டிங் கண்டக்ட் பண்ணுவேன், என்னோடய எம்ப்ளாயீஸ்கிட்ட எப்படி அட்ரஸ் பண்ணுவேன் அப்படின்லாம் வந்து உங்களை என்விஷன் பண்ண ஆரம்பிச்சிங்க, இது ஆல்ரெடி நடந்துருச்சு அப்படின்னு திங்க் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்குள்ள இன்டெப்த்தாக அதோட அந்த
விகரசிட்டி வந்து அதிகமாக இருக்கும். நீங்கள் கடகடன்ட்டு இதை பண்ணணும் அப்படின்ட்டு நீங்களே உங்களுக்கு தெரியாமல் ஓட ஆரம்பிப்பீங்க. செட் அசைட் நெக்ஸ்ட். இப்போது இவ்வளோ கோல்ஸ், நீங்கள் ஒரு 10 கோல் எழுதி இதை வந்து டெய்லியும் ரோபோட்டிக்காக அதை பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்லைங்க. கொஞ்சம் பாஸ் எடுக்கலாம். சம்டைம்ஸ் நீங்கள் ஒரு 2 to 3 days ஒரு பாஸ் எடுத்துகிட்டு அப்படியே ஓகே நான் இன்றைக்கி ரிலாக்ஸ்டாக இருக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, 4th day அகைன் நீங்கள் இது பண்ண ஆரம்பிக்கும் போது, உங்கள் கோல் ஸ்டார்ட் பண்ணும் போது இன்னும் கூட நீங்கள் பூஸ்ட் ஆகி கூட பண்ண ஆரம்பிக்கலாம். நெக்ஸ்ட், நெவர் ரிசன்ட். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். கண்டிப்பாக உங்களை எண்ட் ஆஃப் த இயர் வந்து ப்ளேம் பண்ணவே பண்ணாதீங்க. நான் வந்து 10 கோல்ஸ் எடுத்தேன், இதில் ஒன்று கூட பண்ணலை, இதில் 5 கோல்ஸ் கம்ப்ளீட் பண்ணலை, என்னால் வந்து ரொம்ப தேவையில்லாத கோல்ஸ் தான் கம்ப்ளீட் ஆகிருக்கு, நான் தேவையில்லை கோல்ஸ்லாம் வந்து நான் இன்னும் பண்ணவே இல்லை அப்படின்னு உங்களை நீங்கள் ப்ளேம் பண்ணிக்கிறத பண்ணவே பண்ணாதீங்க. இது வந்து நம்ம லைஃப், நம்ம கோல்ஸ், நம்மளோட இஷ்டம். கண்டிப்பாக இதால் யாருக்கும் ஹர்ட் ஆக போகிறது கிடையாது. நீங்கள் பண்ணாமல் இருக்கிறதுனால நீங்கள் தான் வந்து உங்கள் லைஃபே எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ இதில் தப்பே கிடையாது. இந்த இயர் பண்ண முடியாட்டி என்ன, நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக நீங்கள் பண்ண தான் போகிறீங்க. பட் வித் அகைன் த சேம் 7 ஸ்டெப்ஸ்.